ஹலோ கைஸ் வெல்கம் டு மிஸ்டர் ரூப் பிளாக்ஸ். நான் உங்கள் மிஸ்டர் ரூப் பேசுகிறேன். எதை பற்றின வீடியோன்னு சொல்லிக்கிட்டேன்னா உங்கள் நீங்களே பாதி பேர் கணிச்சிருப்பீங்க. ஹுகும் டைகர் காக்குஹோம் டைகர் காக்குஹூம் இதிலே புரிஞ்சிருக்கோம். ஜெயிலருடைய செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகிருக்கு டியூட்ஸ். ஜெயிலருடைய செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகிருக்கு. ஆல்ரெடி நம்ம அந்த ப்ரோமோவே பார்த்துருப்போம். ப்ரோமோ வீடியோவுக்கு அவ்வளோ ரியாக்ட் பண்ணிப்பேன். ஏன்னா சூப்பராக இருந்தது. ஒன் ஆஃப் த பெஸ்டஸ்ட் எனக்கு பிடிச்சதுன்னுபா. ஒரு சிங்கிள்னால் இதுதான் நான் ஃபஸ்ட்டு எதிர்பார்த்துருந்தேன் ஒரு மாசா. ஸோ இது இப்போ தான் வந்திருக்கு, செகண்ட் சிங்கிளாக வந்திருக்கு. இவர் ஃபஸ்ட்டு லைட்டாக விட்டு அப்புறமா போக போக அப்டேட் கொடுக்குற மாதிரி கொடுக்கலான்னு யோசிக்கிறா இருப்பாலும் தெரியல. ஸோ நம்ம பார்த்துடலாம் சரிங்களா. ஜெயிலர் ஓ தோவை இருக்கா? சூப்பர் இருக்கு 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 இருக்கு. போடலாம் ஜெயிலர் ஹுக்கும் லிரிக் வீடியோ அப்படி போட்டிருக்கு சரிங்களா. அந்த ரூல்ஸ் எனக்கு இஷ்டத்துக்கு அப்பப்போ மாற்றிட்டே இருப்பேன். அது கப்ச்சி பண்ணி கேட்டு ஃபாலோ பண்ணணும். அதை விட்டுட்டு எதோ அதை அடாவடி தலைப்பட நினைச்ச என்னை கண்ட துண்டமாக வெட்டி கழிச்சு போட்டுடுவேன். நிறைய வெப்பன்ஸ் காமிச்சிருக்காங்கப்பா அந்த படத்தில். இந்த ஒரு சீனு ஒரு ஹாலிவுட்ல இருக்கும் ஒரு சீன் மாதிரி இருக்கு. அந்த கீழே இருந்து பாக்குறது அந்த ஷர்ட்டு எல்லாமே பார்த்தா தலைவர் களத்துல சூப்பர் ஸ்டார் தலைமுறை கடக்கிற ஹிட் ஆனவன் ஹிட் ஆனவன் ஏய் கன்லாம் தலைவர் ஆலப்பாய் யார் அவரு ஏய் தலைவர் ஏய் சமையறியா குட்டி சவுத்தை எடுத்து பார்த்தா உசுர கூடுது கோடி பேர். அதான் ஒன்றும் ஒரு செமையாக இருக்காது அந்த லுக்கு தான். நான் டி நீ பாக்கறியா வா. இது தான் என்னோட லியோ. நீ பாரு டைகர் காக்கு இப்படி பண்ண டேட் நீ ரெண்டு கார்டு வச்சு ரெண்ட மாட்டேன். ஏய் வரிகள் செமையா இருக்கா. யார் நெருக்கிச்சு தெரியலையா? குறடா சரையில சிக்கி வரையில உனக்கு ஒரு குறையில. ஏய் 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 ஏதோ பிளானிங் பண்ற மாதிரி இருக்கு. தலைவர் அலப்பற தலைவர் அலப்பற போ போ மவனும் பேரனும் ஆட்டப்பட வச்சேன் பேர. ஏய் 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 கொடுக்க கோடி பேரு ஏய் வேற லெவல் இருக்குதா அலப்பற கலப்புறம் தலைவர் நிரந்தரம் டைகர் காக்குஹோம் அர்த்தம் தெரிஞ்சிச்சு ராஜா. ஏய் வேற லெவல்ரா செமையா இருக்கியா. அர்த்தம் தெரிஞ்சுதா ராஜா அப்படின்னாங்க. அந்த ஹுக்கும் தான். ஹுக்கும்க்கு எனக்கு அர்த்தம் என்னன்னு தெரியல. நான் வீடியோவில் போட்டிருந்தேன். போன வாட்டி நம்ம ப்ரோமோ வீடியோ போட்டிருப்போம். ஸோ ரியாக்ஷனோடு போட்டிருப்போம். ஸோ அதில் வந்து ஹுக்கும் அதெல்லாம் என்னன்னு தெரில. எனக்கு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார் ஹுக்கும்னா கட்டலையாமே. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் உங்களை தேங்க்ஸ் சொல்கிறேன். பார்த்துக்கோங்க. பார்த்தா ஹுக்கும்னா கட்டலை அப்போ டைகருடைய கட்டளை. ஓ ஓகே. ஆனால் இதில் வந்து என்னென்னா செகண்ட் சிங்கிள் தான் இது. ஹுக்கும் லிரிக் வீடியோ மட்டும் போட்டுருக்காங்க. செகண்ட் சிங்கிள் எதுவுமே மென்ஷன் பண்ணலை.
இதில்னா அந்த ப்ரோமோ பாட்டோம் இல்லையா, அந்த அப்படியே ஃபர்ஸ்ட்லேயே இருக்குது. நான் திடீர்னு பார்க்கும்போது என்னடா தெரியாமல் ப்ரோமோவை திரும்ப அதே தொட்டுமான்னு யோசிச்சிட்டேன். இல்லை ப்ரோமோ வந்து அதே தான் ஃபஸ்ட்டு, அதை அப்படியே வச்சுட்டு மிச்சது வந்து அப்படியே எல்லாம் அப்டேட்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோ தரையாக இருக்குது. அதான் டைகருடைய கட்டளைன்னு சொல்கிறாங்க. இவர் ஒரு ஜெயிலராக, ஜெயிலருடைய நம்ம அந்த பேர்லேயே நம்மளுக்கு தெரிஞ்சுது, இது என்னுடைய இடம், நான் தான் ரூல்ஸு, நான் பண்ணுற ரூல்ஸ் எவ்வளோ மீறினீங்க அவ்வளோதான் அப்படிங்கிற ஒரு ஆள் ஏதோ பிளானிங் பண்ணுற மாதிரி இருக்குது பாட்டில். நான் பார்க்கும்போது ஏதோ ஒன்று இப்படி இப்படின்றாரு, பிளான் பண்ணுறாரு, கன்ஸ்லாம் ஹேண்டில் பண்ணுறாரு, ஒரு பேட்டையில் அவர் அப்படி ஹேண்டில் பண்ணுவார்ல, ஆனால் அதோட இது எக்ஸ்ட்ராவே இருக்குது, நிறைய கன்ஸ்லாம் இருக்குது. அந்த ஒரு சீன் ஒன்று அவர் இப்படி இந்த கன்னை அந்த பிஸ்டலை அப்படி அதை ரோல் பண்ணுறாரு பார்த்திங்களா, அது சூப்பராக இருந்த சீன். ஒரு ஹாலிவுட் மூவி பார்க்குற ஒரு ஒரு சீன் அதை பார்க்குறமே தோணுச்சு சரிங்களா. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ அதான் ரொம்ப நச்சினதையாக இருக்குது. அலப்பற தலைவர்னு வார்த்தைகள் நிறைய வருது. அலப்பற தலைவர், அலப்பற கோடி பேர், அப்புறம் உன்னுடைய அப்பா ரசிக்கிற ஒரு ஆள், உன்னுடைய பேரன் வரைக்கும் நம்மளுடைய ரீச் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. நச்சுன்னு இருக்குது, சூப்பராக இருக்குது, ஃபயராக இருக்குது. நான் திரும்ப திரும்ப அது வைப் ஆன மாதிரி இருக்குது. இந்த பாட்டில் வைப் ஆகும் இல்லையா? ஸோ அதான் அதுதான் வெயிட்டான விஷயமே. ஒரு பாட்டு நம்ம கேட்டுருமா திரும்ப அது நான் பாடினேன் தானே, அது வந்து நான் ஏதோ பாடணுன்னா இது பாடணுன்னு பாடல, அது எனக்கு பாடணும் தோணுச்சு அப்படியே அந்த ஃப்ளோவில் நான் அப்படியே பாடினேன். ஸோ ஒருத்தர் தாங்க இருக்குது, சூப்பராக தான் இருக்குது. ஒன்றும் பல அப்டேட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு இது வந்து காவாலையாது அந்தளவுக்கு எனக்கு இல்லை. ஸோ இது நச்சுன்னு இருக்குது. இதுக்கப்புறம் இன்னும் நிறைய அப்டேட்ஸ், இன்னும் ட்ரெய்லர் டீசர்லாம் வந்தால் ரொம்ப நச்சுன்னு கொஞ்சம் தோணும். நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் இதோடைய அப்டேட்ஸுக்கு. நான் ஐ எம் வெயிட்டிங் ஃபார் ஜெயிலர் சரிங்களா. இந்த வீடியோ நல்லா இருந்தால் லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் டு மிஸ்டர் ரூ பிளாக்ஸ். நன்றி, வணக்கம். இன்னும் பல ரியாக்ஷன் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். டாடா, பாய்.